हेलो डियर स्टूडेंट्स, वेलकम टू मैथमेटिक्स एजुकेशन इन तमिल। इनकी नाम என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 12th மேக்ஸ் எக்சர்சைஸ் நம்பர் 4.1 ல 6th சம்ல ஃபர்ஸ்ட் 1 பார்க்கறோம், ஃபர்ஸ்ட் ரோமன் பார்க்கறோம். என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி டொமைன் ஆஃப், சோ இதோட டொமைன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சோ நல்லா கவனிங்க, f(x) sin inverse of x2 + 1 / 2x. இந்த சைனுக்கு இந்த பக்கத்துல ஏதாவது கொடுத்திருந்தாலோ இல்ல இதுக்கு முன்னாடி அடிஷன்லயோ சப்ராக்ஷன்லயோ எதனா கொடுத்திருந்தா அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. சைன் கூட முன்னாடி டிகிரி வேல்யூஸ் என்ன இருக்குன்றத மட்டும் பாத்துக்கோங்க, அத மட்டும் எடுத்து யூஸ் பண்ணா போதும். இதுல சைன் இன்வர்ஸ்க்கு முன்னாடி இங்க என்ன வேல்யூஸ் இருக்கோ அதுக்கு தான் டொமைன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ சைனோட டொமைன் ஆல்ரெடி நமக்கு தெரியும், சைனோட ஜெனரல் டொமைன் வந்து -1 ல இருந்து +1 வரைக்கும் அப்படின்றது நமக்கே நல்லா தெரியும். இதுதான் சைனோட ஜெனரல் டொமைன், இததான் நாம எடுத்துக்க போறோம். இப்போ இதுல x2 xலாம் வருது இல்லையா, அதுல நம்ம இத சால்வ் பண்ணி xக்கு நமக்கு என்ன வேல்யூ வருதோ அத தான் டொமைனா எழுத போறோம், வேற எதுவும் கிடையாது. இத கடைசியா x னு மாத்தணும், அதுக்கு வேல்யூ என்னன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகே, இத நான் என்ன பண்ணப் போறேன், -1 to 1 வரைக்கும் வேல்யூஸ் இதுக்குள்ள தான் இருக்கும் சைன் அப்படின்றதனால இத -1 ல இருந்து 1 வரைக்கும் நான் எடுத்துக்க போறேன். எப்படினா -1 ல இருந்து இஸ் ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல் டு இங்க x2 + 1 / 2x அதுக்கப்புறம் +1. சோ இந்த வேல்யூ -1 ல இருந்து +1 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சாய்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன், இத ரெண்டா பிரிச்சுக்கிறேன். ரெண்டா பிரிச்சிட்டு ஃபர்ஸ்ட் இத தனியா எடுத்துக்கிறேன் -1, and then x2 + 1 / 2x. அதே மாதிரி இந்த இடத்துல x2 + 1 / 2x போட்டு 1 ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2x ஐ இங்க மல்டிபிள் பண்ணோம்னா -2x அப்படினு வரும். x2 + 1, இந்த -2x இந்த பக்கம் கொண்டு வந்தா +2x ஆ மாறிடும், இந்த பக்கம் 0 இருக்கும். அப்போ x2 + 2x + 1 இத ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு 0 ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல் டு இது வந்து x + 1 the whole square ஆ மாறிடும். சோ நான் ஸ்கொயர் எடுத்துறேன், ஸ்கொயர் எடுத்துட்டு எழுதுனாக்கா எனக்கு 0 x + 1 அப்படினு வருது. ஓகே, இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கனாக்கா எனக்கு -1 னு கிடைக்கும். இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கனாக்கா எனக்கு -1 அப்படினு கிடைக்கும் x க்கு. ஓகே, சோ அடுத்து நெக்ஸ்ட் இந்த பக்கம் பாப்போம். இந்த 2x ஐ இங்க மல்டிபிள் பண்ணிட்டீங்கனாக்கா x2 + 1 ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல் டு 2x * 1 2x. இந்த 2x ஐ இந்த பக்கம் கொண்டு வந்தா -2x அப்படினு வரும். சோ இத ஷார்ட் பண்ணீங்க, ஃபேக்டரைஸ் பண்ணீங்க அப்படினா x -1 the whole square அப்படினு வரும். சோ இத ஸ்கொயர் எடுத்துட்டீங்க அப்படினா x -1 அப்படினு வரும். சோ இங்க இருக்கிற -1 அந்த பக்கம் கொண்டு போனீங்கனா x இங்க வந்து +1 ஆ மாறிடும். இப்போ இந்த ரெண்டு x ஐயும் நான் 1 ஆ எழுதிட்டேன், ஒரே x ஆ எழுதிட்டேன். சோ இங்க -1 இந்த இடத்துல +1 வரைக்கும். அப்ப x வந்து -1 ல இருந்து +1 வரைக்கும் இருக்கு அப்படினு நம்ம எழுதலாம். இதுதான் டொமைன், -1 டு +1 வரைக்கும் இருக்கு, இதுதான் டொமைன். ஓகே, தேங்க் யூ. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.